So I began to say yesterday towards the end of the third session that the supreme and ultimate purpose of all Bible study is to get a knowledge of God. நாம் வேதத்தை ஆராய்ந்து படித்து நாம் கற்றுக்கொள்வதற்கான மிக பிரதான நோக்கமே தேவனை அறிந்து கொள்வது. And I told you that theology simply means the knowledge of God. Theology என்ற பதத்திற்கு அர்த்தம் இறையியல் என்பதற்கு அர்த்தம் தேவனை பற்றிய அறிவு. So all believers in a sense are theologians. ஆகவே விசுவாசிகள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் இறையியலர்கள் தான். Even though all theologians may not be believers. எல்லா இறையியலர்களும் விசுவாசிகளாய் இல்லாமல் போகலாம். Don't stop with Bethel, the house of God, but go to El Bethel, the God of the house of God. பெத்தேல் தேவனுடைய வீடு என்பதோடு நின்று விடாதபடி தேவனுடைய வீட்டின் தேவனிடத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். Stop with the Bible, which is the word of God, but go to El Bible, which is the God of the word of God. தேவனுடைய வேதம் தேவனுடைய வார்த்தையாகிய பைபிளோடு நாம் நின்று விடாதபடி வே தேவனுடைய வார்த்தையாகிய பைபிளின் தேவனிடத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். This God which the Bible presents exists in three persons. இந்த வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிற இந்த தேவன் மூன்று நபர்களாக இருக்கிறார். The Father, the Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. The doctrine of Trinity is one of the most important doctrines of the Christian faith. கிறிஸ்தவ விசுவாசத்தில் இந்த திரித்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு சத்தியம். Like any other doctrine in the Bible, we find the doctrine of Trinity progressively revealed to us as we move from the Old Testament to the New Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்கு நாம் கடந்து வரும்போது எந்த ஒரு உபதேசமும் எப்படி படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறதோ அதே போல இந்த திருத்துவம் என்ற இந்த உபதேசமும் படிப்படியாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. In the Old Testament we have a partial revelation of Trinity. பழைய ஏற்பாட்டிலே திருத்துவத்தினுடைய பகுதியான வெளிப்பாடு இருக்கிறது. And in the New Testament we have a fuller revelation of Trinity. புதிய ஏற்பாட்டிலே திருத்துவத்தின் முழுமையான வெளிப்பாடு இருக்கிறதை காண்கிறோம். We'll begin with the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கலாம். Now several of you asked, what is the subject, brother, that you began yesterday evening? நேற்று மாலையில் ஆரம்பித்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன என்று ஒருவர் கேட்டார். Now you know the subject, so you can write it down. நீங்கள் இப்பொழுது அந்த தலைப்பு தெரிந்திருக்கிறது, எழுதிக் கொள்ளலாம். Now we will begin with the Old Testament. பழைய ஏற்பாட்டில் நாம் ஆரம்பிக்கிறோம். Book of Genesis, chapter 1 and verse 26. யாத்திரையாகம புத்தகம் முதல் அத்தியாயம், Book of Genesis, ஆதியாகம புத்தகம் முதல் அத்தியாயம் 26வது வசனம். Then God said, let us make man in our image according to our likeness. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. Underline these words, us, our image, our likeness. Us, our and our. நமது சாயல் நமது என்பது நமது ரூபம் உண்டாக்குவோமாக. ஆக now sometimes people say that this is a plural of majesty. இது மகத்துவம் என்று சொல்லப்படுகிறதனுடைய பன்மை பதம் என்று சொல்லுகிறார்கள். But that is not correct because in the Old Testament we don't find any monarch addressing himself as we. He always addresses himself as I. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற எந்த ஒரு சக்கரவர்த்தியும் நாம் என்று சொல்லாமல் நான் என்று தான் சொல்லுகிறார். And others say that in this creation plan God was speaking to angels. இன்னொரு விளக்கம் என்னவென்றால் சிருஷ்டிப்பின் பணியிலே தேவன் தன்னுடைய தூதர்களோடு பேசினார் என்று சொல்லுகிறார். God never involved angels in creation and man is not created in the image of angels, but God says in our image. சிருஷ்டிப்பின் பணியிலே தேவன் தூதர்களை ஈடுபடுத்தவில்லை. ஏனென்றால் தூதர்களுடைய சாயலாக மனுஷன் சிருஷ்டிக்கப்படவில்லை, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். Now book of Genesis chapter 3 and verse 22. ஆதியாகமம் 3:22. Then the Lord God said, behold, the man has become like one of us. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். நம்மில், so again we have the plurality of God. அங்கும் கூட தேவனை பன்மை பதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. And come with me to the 11th chapter, 11வது அத்தியாயம், the Babel incident, பாபேல் கோபுரத்தின் சம்பவம். We read in verse 7, 7வது வசனம், come let's go down and they are confused their language. நாம் இறங்கி போய் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். நாம், now we leave out the other examples and quickly come to a classic example in book of Isaiah which we often quote in missionary challenge meetings. மற்ற எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இடையிலே விட்டுவிட்டு ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் மிஷனரி சவால் வார்த்தையாக நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற பதங்களை பார்க்கலாம். That is the 8th verse of the 6th chapter of Isaiah. ஏசியா 5:8. I heard the voice of the Lord saying, whom shall I send and who will go for us? பின்னும் நான் யாரை
பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் you see there is a change it says I first person singular and suddenly it changes to first person plural whom shall I send and who will go for us இங்கே first person singular and first person plural used interchangeably together இங்கே இந்த பதம் தன்னிலை ஒருமைப்பாட்டில் சொல்லப்பட்டு பிறகு பன்மையில் பன்மை எதிர் பன்மை எது ஒருமை பன்மை இல்ல ஒருமை தன்னிலை ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஃபர்ஸ்ட் பர்சன் தன்னிலை ஓகே தன்னிலை ஒருமை தன்னிலை பன்மை ஓகே And it is interchangeably used. So there's a very positive proof for Trinity. இது திருத்துவத்திற்கு ஒரு நல்ல சாதகமான எடுத்துக்காட்டு. And Psalm 45 and verses 6 and 7. சங்கீதம் 45 6 7. Your throne, O God, is forever and ever. A scepter of righteousness is the scepter of your kingdom. தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது you love righteousness and hate wickedness நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் therefore god your god has anointed you ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோளரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் here is god addressing god இங்கே தேவன் தேவனை பார்த்து சொல்கிறார் oh god your god has anointed you தேவனே உமது தேவன் உம்மை அபிஷேகம் பண்ணினார் Now come to Psalm 110 and verse 1. Sangeetham 110:1. The Lord said to my Lord, sit at my right hand till I make your enemies your footstool. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். The Lord said to my Lord. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. Now this is the words with which Jesus Christ cornered the Jewish teachers who would not accept the Trinity or the plurality of Godhead. இந்த ஒரு வசனத்தை எடுத்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூத மார்க்க தலைவர்களை கேள்வி கேட்டு மடக்கினார். ஏனென்றால் யூதர்கள் தேவன் பன்மையில் இருக்கிறார் என்று அவர்கள் நம்புவதில்லை. Now turn with me to Matthew where Jesus used this to whip those religious leaders. அந்த மார்க்க தலைவர்களை சாட்டையடி கொடுத்தது போல வாஸ் பேர்சன வார்த்தையை மத்தேயு நற்சுதியில் பாருங்கள். 22nd chapter 22 ஆம் அத்தியாயம் reading from verse 41 41 முதல் While the Pharisees were gathered together Jesus asked them What do you think about the Christ? Whose son is he? பரிசேயர் கூடி இருக்கையில் இயேசுவை நோக்கி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார் They said to him the son of David. அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள் He said to them, அதற்கு அவர் How then does David in the spirit call him Lord saying the Lord said to my Lord sit at my right hand? தாவீது பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி நானுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே The Lord said to my Lord, how is it possible? கர்த்தர் என் ஆண்டவருடனே என்பது எப்படி முடியும் And verse 46 46 No one was able to answer him a word அதற்கு மாறுத்திரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது See, does not say no one was able to answer him. It says no one was able to answer him a word. அங்கே ஒருவனும் ஒரு பதில் சொல்ல முடியவில்லை என்று சொல்லாமல் ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது Nor from that day did anyone dare to ask him anymore. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை So Jesus literally cornered these people with this question because the Jewish people were not ready to accept that God existed in three persons. If they had accepted it, they would not have any difficulty in accepting Jesus Christ as God and God's son. யூத மத தலைவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி மடக்கினார் ஏனென்றால் யூத தலைவர்கள் தேவன் இப்படிப்பட்ட பன்மை நிலையில் திருத்துவமாக இருப்பார் என்பது நம்பவில்லை அவர்கள் அவிதமாய் நம்பி இருப்பார்கள் ஆனால் ஒத்துக்கொள்ளவர்களாய் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட அவர்கள் விளங்கிக் கொண்டிருப்பார்கள் It was that problem you see failure to understand one important doctrine at whatever level it was revealed in the early old testament that becomes a perennial problem in their further understanding of the personality of the Lord Jesus Christ. பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை அவர்கள் விளங்கி ஏற்றுக்கொள்ள தவறினது அவருடைய வாழ்க்கையில நெடுகவே ஒரு பிரச்சனையாக மற்ற சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு தடையாய் வந்துவிட்டது. To the extent that they were ready to crucify that God.
எந்த அளவிற்கு அது அந்த தேவனையே சிலுவையில் அடிப்பதற்காக முயற்சி எடுக்கிற அளவுக்கு போய்விட்டது. So doctrine of Trinity is not to be just brushed aside. That is perhaps very pivotal for a biblical understanding. ஆகவே வேதத்தை அறிந்து கொள்கிற இந்த காரியத்தில் புரிந்து கொள்கிற இந்த காரியத்தில் இந்த திருத்துவம் என்பது முக்கியமான ஒரு பாடம் அல்ல, உபதேசம் அல்ல என்று ஒதுக்கி தள்ளுவதற்கு அல்ல. அதை நாம் முக்கியமாக இல்லாவிட்டால் அதுதான் மிக சிறந்த ஒரு முக்கியமான ஒரு உபதேசமாய் காணப்படுகிறது. Even today, failure to understand and appreciate the doctrine of Trinity has led to so many other doctrines which we are all coming. So I am now laying a foundation for that. நாம் இந்த நாட்களிலே காண்கிற அநேக துரு உபதேசங்களுக்கு காரணம் இல்லாவிட்டால் அடிப்படையா இருப்பது இந்த திருத்துவத்தை குறித்த தவறான ஒரு தவறான விளங்கிக் கொள்கிற ஒரு நிலைதானே தவிர வேறொன்றும் இல்லை. அதை நான் குறித்து வரும் நாளத்தில் நான் சொல்ல இருக்கிறேன். அதை இதற்கு அஸ்திபாரம். So we are getting into more serious subjects, so that needs greater and more intensified attention from your side. ஆகவே நாம் இப்பொழுது இனிமேல் படிக்க போகிற பாடங்கள் எல்லாம் மிக கொஞ்சம் கடுமையான இல்லாவிட்டால் கருகலான பாடங்கள். ஆகவே கூடுதல் கவனம் இதற்கு அவசியம் தேவை. Isaiah 48 and verse 16. ஏசாயா 48:16. Look at the latter portion. பின்பகுதியை பாருங்கள். Now the Lord God and His Spirit have sent me. கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். See beautifully the Lord Jesus Christ, a messianic passage in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேசியாவை குறித்த தீர்க்கதரிசனம். The Lord God, obviously referring to the Father. கர்த்தராகிய ஆண்டவர், பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. And His Spirit, referring to the Holy Spirit. அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. And they together have sent me to. அவர்கள் இருவரும் என்னை அனுப்புகிறார்கள். See what a classic passage. These passages all you should remember. Even with reference, and you should memorize them. இந்த குறிப்பு வசனங்களை நாம் சரியாக அந்த வசன குறிப்போடு அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். Now we will move on to the New Testament. புதிய ஏற்பாட்டிற்கு போகலாம். Luke's Gospel, chapter 1 and verse 35, associated with the birth of the Lord Jesus Christ. லூக்கா நற்செய்தியின் முதல் அத்தியாயம் 35வது வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டது. The angel answered and said to her, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, The Holy Spirit will come upon you. That is the third person of Trinity. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர். The power of the highest will overshadow you. That is the power of God the Father. உன்னதமானவருடைய பலம், அது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பிதாவாகிய தேவன். And the Holy One which is born will be called the Son of God. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். That is the second person of Trinity. அது திருத்துவத்தின் இரண்டாம் நபர். So see Trinity involved in the birth of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் திருத்துவம் சம்பந்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Now come with me to the river Jordan. யோர்தான் நதிக்கரைக்கு வாருங்கள். And see what we witness in the banks of the river. அந்த யோர்தான் நதிக்கரையில் நாம் பார்க்கிற காட்சி என்னவென்றால், Matthew chapter 3 verses 16 and 17. மத்தேயு 3:16-17. Then Jesus, when he had been baptized, came up immediately from the water. That is the second person of Trinity. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய தேவகுமாரர். Heavens were opened and he saw the Spirit of God descending upon him. That is the third person of Trinity. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அது திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர். And a voice came from heaven saying, This is my beloved Son in whom I am well pleased. This is the voice of God the Father, the first person of Trinity. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இது பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவனுடைய சாட்சியின் வார்த்தை. Now come to the baptism that we are commissioned to give new believers. புதிய விசுவாசிகளுக்கு நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாய் கட்டளையிடப்பட்ட அந்த பெரிய வசனத்திற்கு வாருங்கள். Matthew 28 and verse 19. மத்தேயு 28:19. Go therefore and make disciples of all nations. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. Now actually in the original it is not in the name of the Father, Son and the Holy Spirit. It says in the name of the Father and of the Son and of the Holy Spirit. That emphasis is important. ஆங்கில வேதத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. பிதா, மேலும் குமாரன், மேலும் பரிசுத்தாவியின் நாமத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So that distinction also needs to be kept in mind. அந்த வித்தியாசத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். Now following baptism we have the outpouring of the spirit where the gifts are given to us. அந்த இந்த ஞானஸ்தானத்தை அடுத்தபடியாக ஆவியாண்டி அருள் மாறி ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. We read that in the 12th chapter of 1 Corinthians. 1 கொரிந்தியர் 12 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். Reading from verse 4 to 6. 4 முதல் 6. Diversities of gifts but the same spirit. வரங்களில் வித்தியாசம்
விசுவாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே third person of trinity திருத்துவத்தி மூன்றாம் நபர் differences of ministries but the same lord ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே second person of trinity திருத்துவத்தின் இரண்டாம் நபராய தேவகுமாரன் diversities of activities but it is the same god கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே அதுபிதா that's god the father the first person of trinity திருத்துவத்தின் முதல் நபராய தேவன் பிதாவாகிய தேவன் now after you come to the church and manifest the gifts when you leave the church திருச்சபையிலே வந்து ஆவியின் வரங்களை செயல்படுத்தி நாம் அதை விட்டு கடந்து வரும்போது கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி போகும்பொழுது Second Corinthians 13:14 2 Corinthians 13:14 the pastor sends you with a benediction ange podugar aashirvaadam kuri anuppugirar grace of the lord jesus christ aandavaragi yesu christudey kiruvaiyum and the love of god devundi anbum and the fellowship of the holy spirit parishuddha aaviyude aikyam be with you all amen ungal anivarodum iruppadaga amen now this is very similar to the aaronic benediction we read in numbers 6th chapter எண்ணாகமம் ஆறாம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் அல்லவா ஆரோனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒப்பானது Numbers 6 chapter verses 24 to 26 எண்ணாகமம் 6 24 முதல் 26 The Lord bless you and keep you கர்த்தருனை ஆசீர்வதித்து காக்கக்கடவர் That is one person of Trinity அது திருத்துவத்தின் ஒரு நபர் The Lord make his face shine upon you and be gracious to you கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்கக்கடவர் That's the next person of Trinity திருத்துவத்தின் இரண்டாம் நபர் And it says the Lord lift up his countenance upon you and give you peace சர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக்கடவர் That is the other person of Trinity அது திருத்துவத்தின் மூன்றாம் நபர் So the Aaronic benediction of numbers 6:24 to 26 and the Christian benediction of 2 Corinthians 13:14 are comparable ஆகவே எண்ணாகமம் 6 24 முதல் 26 இல் ஆரோன் கொடுத்த ஆசீர்வாதமும் கிறிஸ்தவ ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்டிருக்கிற 2 கொரிந்தியர் 13:14 ஒன்றோடு ஒன்று இணைவுள்ளவைகள் when we talk about trinity நாம் திருத்துவத்தை குறித்து நாம் சொல்லும்போது இன்னொரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் பயன்படுத்துகிறோம் that is 1 John 5:7 1 யோவான் 5:7 there are three who bear witness in heaven the father the word and the holy spirit and these three are one பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே it is better we do not use these words because this words is not available or found in many of the latest reliable manuscripts இந்த குறிப்பிட்ட வசனத்தை நாம் பயன்படுத்தாத இருப்பது நல்லது ஏனென்றால் சமீப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தோற்சுருள்களே இந்த குறிப்பிட்ட வசனங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் and that is why even in NIV bible you don't have that verse ஏனென்றால் அது அப்படி இருப்பதினால் தான் NIV மொழிபெயர்ப்பிலே அந்த வசனம் இல்லை so it's better we don't take this questionable passage to prove a very important doctrine we have got so many other verses and they are enough for it अनेक சந்தேகத்திற்கு இடமான இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து முக்கியமான உபதேசத்தை நிரூபிக்க நாம் முயலக்கூடாது ஏனென்றால் நமக்கு அந்த உபதேசத்தை நிரூபிப்பதற்கு நல்ல அதிகாரப்பூர்வமான வசனங்கள் ஏராளம் உண்டு and even when you get some more new tamil translations or hindi translations this 1 john 5:7 will not be there so don't be alarmed because it is a problem in the original there are some problems in comparing one manuscript with the other manuscript even the tamil bible even tamil bible it is within bracket so that means it is questionable very good tamil vedagamathil kuda inda vasanangal adaippu kurikkil podapattirukkirathu ini varakudiya molibeyarpugalil kuda avidamaga anda kurippitta vasanam anda 5 7 endu illamal pogalam avidama irundal nam aachiriyapadakudad when you just a few examples now there are so many texts but just a few examples from the old testament and new testament to say that the doctrine of trinity is there in the bible naan palaiya erpattilum pudhiya erpattilum irundhu oru sila vasanangalai dhaan ungalku inda திருத்துவத்தின் உபதேசம் என்பது வேதத்தில் இருக்கிற ஒன்று என்பதை நிரூபிப்பதற்காக நான் சொல்லி இருக்கிறேன் பட் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாக்ட்ரின் ஆஃப் ட்ரினிட்டி we need to summarize it under three important sentences I am going to dictate them please take them down இந்த திருத்துவத்தினுடைய உபதேசத்தை நாம் சரிவர விளங்கிக் கொள்வதற்காக ஒரு மூன்று வார்த்தைகள் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் god is three persons தேவன் மூன்று நபர்களாய் இருக்கிறார் தேவன் இஸ் த்ரீ பர்சன்ஸ் தேவன் மூன்று நபர்களாய் இருக்கிறார் ஸ்டேட்மெண்ட் நம்பர் டூ இரண்டாவது வார்த்தை ஈச் பர்சன் இஸ் ஃபுல்லி காட் ஒவ்வொரு நபரும் முழுமையான தேவனானவர் ஈச் பர்சன் இஸ் ஃபுல்லி காட் ஒவ்வொரு நபரும் முழுமையான தேவனானவர் statement number 3 மூன்றாவது வார்த்தை there is one god தேவன் ஒருவரே
There is one God. Devan oruvare. Now we will quickly go through each of them with some biblical examples. Indha ovvoru vaarthaiyum naam veda vasana eduthukaattugalodu naam paarkalam. Number one, God is three persons. Devan moondru nabarai irukkirar. John chapter 14 and verse 26. Yovan 14:26. John 14:26, quick. Yovan 14:26. Open your Bibles. உங்கள் வேத புத்தகத்தை திறந்து பாருங்கள். The helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring to your remembrance all things that I said to you. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். The Holy Spirit, பரிசுத்த ஆவி, whom the Father will send, பிதா அனுப்ப போகிறார், in my name, என் நாமத்தில் அனுப்புவார். The Father is not the Son, பிதா குமாரன் கிடையாது. The Son is not the Holy Spirit, குமாரன் பரிசுத்த ஆவி கிடையாது. The Holy Spirit is not the Father, பரிசுத்த ஆவி பிதா கிடையாது. I am telling some very important truths, and then on the basis of this I am going to keep you from several false doctrines. நான் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை உபதேசத்தை உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவைகளை நீங்கள் சரிவர அறிந்து கொள்ளும் போது அநேக துரு உபதேசங்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். The Father is not the Son, பிதா குமாரன் கிடையாது. The Son is not the Holy Spirit, குமாரன் பரிசுத்த ஆவி கிடையாது. The Holy Spirit is not the Father, பரிசுத்த ஆவியானவர் பிதா கிடையாது. The Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things. பிதாவினால் அனுப்பப்போகப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், பிதாவானவர் என் நாமத்தினால் அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு சொன்னவைகளை நினைப்பூட்டுவார். Acts of the Apostles 7th chapter, see the vision of the first martyr of the church. சபையின் முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானுடைய பரலோக காட்சியை பாருங்கள். 7th chapter of Acts and verse 55. அப்போஸ்தலர்கள் 7:55. Stephen being full of the Holy Spirit, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், filled with the third person of Trinity, திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர், gazed into heaven and saw the glory of God and Jesus standing at the right hand of God. வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். God and Jesus at his right hand, and here the man could see that with the fullness of the Spirit. தேவன் அவருடைய வலது பார்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமியில் இருக்கிற மனிதன் காண்கிறார். The Holy Spirit is not merely a power, he is a person. பரிசுத்த ஆவி என்பது, ஆவியானவர் என்பது வெறும் வல்லமை கிடையாது, அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள நபர். Because we have said God is three persons, என்றால் முதலாவது நாம் சொல்லியிருக்கோம் தேவன் மூன்று நபராய் இருக்கிறார். Suppose the Holy Spirit is simply a power, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் வெறும் வல்லமை என்று எடுத்துக்கொண்டால், how would we read Luke 4:14? லூக்கா 4:14 எப்படி வாசிப்போம்? Luke 4:14. லூக்கா 4:14. Then Jesus returned in the power of the power to Galilee. பின்பு இயேசு பலத்தினுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார் என்று சொல்லுவோமா? It makes no sense, isn't it? அது எந்த அர்த்தத்தையும் கொடுக்காது. But it says the power of the Spirit. It is not power of the power. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினால் என்று சொல்லியிருக்கிறது. ஆவியானவர் அது நபர். So substituting the word power where spirit comes, it makes the whole thing completely complicated. ஆவி என்கிறதற்கு பதிலாக பலன் இல்லாவிட்டால், வல்லமை என்ற பதத்தை பயன்படுத்தினால் ஒரு அர்த்தமும் விளங்காது. The Holy Spirit is Lord. பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார். 2 Corinthians chapter 3 and verse 17. 2 கொரிந்தியர் 3:17. Now the Lord is the Spirit. கர்த்தரே ஆவியானவர். So he is not just an influence, he is not just a power, he is a person just like Christ or the Father. பரிசுத்த ஆவி என்பது ஒரு தூண்டு சக்தி அல்ல, வல்லமை அல்ல, பலன் அல்ல. அவர் பிதாவாகிய தேவனை போல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல அவரும் ஒரு ஆழ்த்தத்துவம் உடைய நபர். So if we think of the Holy Spirit as a power or as a heat or as an electricity or as a fluid, our response also will be funny. நாம் பரிசுத்த ஆவியானவரை ஒரு வல்லமையாக, இல்லாவிட்டால் மின்சாரம் போல, இல்லாவிட்டால் நதி போல ஓடுகிற தண்ணீராக நாம் கற்பனை செய்தால் நம்முடைய செயல்களும் வினோதமாய்த்தான் இருக்கும். But if you imagine and if you understand him as a person,
Your response will be your response to a person. ஆனால் அவரை ஒரு நபராக ஆழ்த்தத்துவம் உடையவராக நாம் காணுவோமானால் அவரோடு நாம் செய்கிற கொள்ளுகிற உறவு வித்தியாசமாக ஒரு நபரோடு நாம் கொள்ளுகிற தொடர்பாக இருக்கும். The Holy Spirit is not a dove. If he is a dove and if you think of Holy Spirit as a dove, you'll go and catch him because I love pigeons very much and I have got 15 pigeons at home. பரிசுத்த ஆவியானவரை புறா என்று நாம் கருதி நாம் புறா என்று எண்ணிக்கொண்டிருந்தால் ஒரு புறாவை பிடிப்பது போல் நாம் பிடிக்கிற ஒரு சுபாவத்துக்குள்ளே வருவோம். ஏனென்றால் எனக்கு தனிப்பட்ட முறையிலே புறா என்றால் பிடிக்கும். He came like a dove. அவர் புறாவை போல இறங்கினார் என்று தான் சொல்லியிருக்கிறது. So our understanding of a person is very important to decide our response to that person. ஒரு குறிப்பிட்ட நபர் இன்னார் இப்படிப்பட்டவர் என்று நாம் எந்த அளவுக்கு விளங்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவரோடு நாம் உறவு கொள்ள முடியும். So when you say Jesus, what is your response? He is a person. So your response to him, you know what it is. So Holy Spirit is a person. So if you understand him as a person, your response will be as to a person. ஆண்டவராகிய இயேசு என்று நாம் சொல்லும் போது அவர் ஒரு நபர் என்று நாம் நன்றாய் உணர்கிறோம். அவர் ஒரு நபராய் இருப்பதினாலே அவரோடு எப்படி நடக்க வேண்டும், அவரை எப்படி மதிக்க வேண்டும், எந்த உறவு கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிகிறோம். அதை போலவே பரிசுத்த ஆவியானவரையும் நாம் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள நபராக நாம் காணுவோமானால் நம்முடைய உறவு அவருடைய கொள்கிற தொடர்பு வித்தியாசமாயிருக்கும். So God is three persons. ஆகவே தேவன் மூன்று நபராய் இருக்கிறார்கள். Secondly, each person is fully God. இரண்டாவதாக ஒவ்வொரு நபரும் முழுமையான தேவனானவர். The Father is fully God. We have no problem in accepting him. The very first verse of the Bible, in the beginning, வேதத்தின் முதல் வசனமே சொல்கிறது, ஆதியிலே God created the heaven and earth. தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தான். We have no problem in accepting that God, the Father, was the creator. பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர்த்தராக அதை செய்தார் என்று ஏற்றுக்கொள்வதில் நமக்கு சந்தேகம் இல்லை. And John 3:16, God so loved the world that he gave his son. God did not come. God sent his son. யோவான் 3:16, தேவன் இவ்வுலகத்தை இவ்வளவாய் நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் வரவில்லை, அவர் அனுப்பினார் குமாரனை. And next we know the Son is fully God. இரண்டாவதாக குமாரன் முழுமையாய் தேவனாய் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். John 1:1-4, you know. யோவான் 1:1-4 வரை. In the beginning was the Word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. The Word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the Word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the Word became flesh and dwelt among us. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வாசம் பண்ணினார். In him we saw the fullness of the glory of the Father. அவருக்குள் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமை நிறைந்திருந்தது. And John's Gospel 20th chapter, we know the expression of Thomas in verse 28. யோவான் 20ஆம் அத்தியாயத்தில் தோமா ஆண்டவராகிய இயேசுவை தரிசி பார்த்து அவன் சொன்ன வார்த்தையிலே ஒரு காரியம், My Lord, என் ஆண்டவரே, My God, என் தேவனே. So the Son is fully God. ஆகவே குமாரன் முழுமையும் தேவனாய் இருக்கிறார். And in John's Gospel 8th chapter, யோவான் அச்செய்தியின் 8ஆம் அத்தியாயம் verses 57 and 58. 57 58, what did Jesus say? ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார்? Before Abraham was, I am. ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். That's what Jehovah claimed in the Old Testament. யெகோவாவின் பேரும் கூட பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் இருக்கிறது. I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். The same thing Jesus used here in John's Gospel. Before Abraham was, I am. அதே வாணியை தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு யோவான் அச்செய்தியின் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். And Hebrews chapter 1, எபிரேயர் 1, and look at verse 8. 8ஆம் வசனம். Hebrews 1 and verse 8. எபிரேயர் 1:8. To the Son he says, குமாரனை பார்த்து, Your throne, O God, is forever and ever. தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. Father addressing the Son, how? Oh God. பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து என்ன சொல்கிறார்? தேவனே, உம்முடைய சிங்காசனம். You see, the Father is addressing the Son as God. So that's why the Son, see, these are all key texts. The Son is fully God. பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து தேவனே என்று அழைக்கிறார். இது மிக முக்கியமான வசன பகுதிகள். And Jesus says, I am the Alpha and Omega. I am the beginning and the end. அவர் இயேசு சொன்னார், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். And that is a verse which we normally use in Christmas time, that is Isaiah 9:6. Can anyone stand up and say that without looking at it? Isaiah 9:6, Christmas காலத்தில் நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். யாராவது ஒருவர் எழுந்து நின்று வேதத்தை பார்க்காமல் சொல்ல முடியுமா?
வல்லமையுள்ள. His name is called the Mighty God. வல்லமையுள்ள தேவன் என்பது அவருடைய நாமம். His son. அவர் குமாரன். And he is a babe given to us. அவர் பாலகனாய் நமக்கு கொடுக்கப்பட்டார். What is his name? அவருடைய பேர் என்ன? The Mighty God. வல்லமையுள்ள தேவன். So Jesus Christ is fully God. இயேசு கிறிஸ்து முழுமையும் தேவனாய் இருக்கிறார். Thirdly, மூன்றாவதாக, the Holy Spirit is also fully God. பரிசுத்த ஆவியானவரும் முழுமையான தேவனாய் இருக்கிறார். We just now referred to the baptismal formula given in Matthew 28. மத்தேயு 28ஆம் அத்தியாயத்தில் ஞானஸ்நானத்திற்காக பயன்படுத்த வேண்டிய அந்த வாசகத்தை வாசித்தோம். The Holy Spirit is treated equally at the same level with God the Father and God the Son. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. பரிசுத்த ஆவியாகிய தேவன் பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் சமமாய் அங்கே கருதப்படுகிறார். And in Acts of the Apostles 5th chapter we have the Anania Sapphira encounter with Peter. அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 5ஆம் அத்தியாயத்தில் அனனியா சப்பீரால் பேதுருவை சந்திக்கிறதை பார்க்கிறோம். What did he say? அவர் என்ன சொல்கிறார்? You have light to the Holy Spirit. You have not light to man. You have light to God. நீ மனுஷனிடத்தில் பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னாய், தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்று சொல்கிறார். You have light to the Holy Spirit. That means you have light to God. நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னாய், அது தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்று சொல்கிறார். And 1 Corinthians 3rd chapter 16th verse. 1 கொரிந்தியர் 3:16. Don't you know that you are the temple of God and the Holy Spirit dwells in you? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்க பரிசுத்த ஆவியினிடத்தில் தங்கி இருக்கிறார் என்று அறியீர்களா? You are the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயம். That means God is in the temple. தேவன் ஆலயத்தில் இருக்கிறார். And the next word says, don't you know that the Holy Spirit dwells in you? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறாரா இருக்கிறார் என்று அறியீர்களா என்று சொல்கிறார். So that God in that temple is the Holy Spirit. He is God. அங்கே அந்த தேவன் பரிசுத்த ஆவி அவர் தேவனாய் இருக்கிறார். So like that we have so many examples in the scriptures to say the Holy Spirit is fully God. The Father is God. The Son is God and the Holy Spirit is God. அவிதமாக வேத வாக்கியங்கள் ஏராளம் உண்டு, பரிசுத்த ஆவியானவரும் தேவனாய் இருக்கிறார் என்று. ஆகவே பிதாவாகிய தேவன் பிதா தேவனாய் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு தேவனாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவி தேவனாய் இருக்கிறார். Now we come to the third statement. மூன்றாவது வார்த்தைக்கு வருகிறோம். There is one God. தேவன் ஒருவரே. Now the three distinct persons of Trinity, they have the same purpose and they are also same in essence. இந்த திருத்துவத்தின் மூன்று நபர்களும் ஒரே நோக்கமுடையவர்கள், அவர்கள் ஒரே கருத்துள்ளவர்கள், ஒரே தன்மையுடையவர்கள், in essence ஒரே தன்மையுடையவர்கள், and same nature, ஒரே சுபாவமுடையவர்கள். Now that makes them one as one God. அதுதான் அவர்களை ஒரே தேவனாக்குகிறது. Now we read that even in the Old Testament revelation of the 6th chapter of Deuteronomy. உபாகமம் புத்தகம் 6ஆம் அத்தியாயத்தில் இந்த வெளிப்பாடு இருக்கிறது. Verses 4 and 5. 4ஆம் 5ஆம் வசனங்கள். Hear O Israel, the Lord our God, the Lord is one. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். You must have seen that in some Christian films. கிறிஸ்தவ படங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். That's the first thing that the priest or the scribe or the religious leader will say, hear O Israel, our God is one. That monotheist belief was fundamental in Jewish history. சில படங்களிலே அந்த இஸ்ரவேல் தலைவர்கள் அந்த ஜனங்களை பார்த்து பேசும்போது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்வார்கள். Because all the other religions, they had a multiplicity of gods and goddesses. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்கள் எல்லாம் பல்வேறு வகையான தேவர்களை வணங்கி வருகிறார்கள். But that's why I said Israel, our God is one God. இஸ்ரவேலே, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்கிறார். And Romans 3rd chapter 30th verse. ரோமர் 3:30. There is one God who justifies the circumcised and the uncircumcised. விருத்த சேதனம் உள்ளவர்களை விருத்த விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. And 1 Timothy 2nd chapter 5th verse. 1 Timothy 2:5. There is one God and one mediator between God and man, the man Christ Jesus. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. And book of James chapter, யாக்கோபு நிருபம் 2nd chapter and verse 19. 2:19. You believe there is one God and you do well. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. Having said all this, இவை எல்லாவற்றையும் சொன்ன பிறகு, does it mean we have understood it fully? இந்த
காரியங்களை முழுமையும் விளங்கிக் கொண்டோம் என்று சொல்ல முடியுமா? If you say that, that is the greatest lie ever told. அதை நாம் சொல்லுவோமானால் அதுதான் பெரிய பொய். We have to accept with all these explanations. இவ்வளவு விளக்கங்கள் இருந்தாலும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது இது. Trinity is a mystery. திருத்துவம் என்பது ஒரு ரகசியம். It is revealed in the Bible. வேதத்தில் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. It has to be accepted by faith, and the other understanding of the doctrines are to be developed on that. இதை விசுவாசத்தோடு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற உபதேசங்கள் அதில் அஸ்திபாரமிட்டு வளரும். And when you work on that acceptance, things will become clearer and clearer. இந்த அங்கீகரிப்பில் நாம் நிலை பெறப்படும்போதுதான் மற்ற உபதேசங்கள் தெளிவாகும். If you touch the tree of the knowledge first, you will be denied the tree of life also. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை முதலாவது தொட்டால் மற்ற பலன்கள் ஜீவ விருட்சம் என்பது கிடைக்காது. You must first have life, and then the knowledge will follow. நமக்கு முதலாவது ஜீவன் வேண்டும், அதற்கு பிறகு அறிவு தானாய் வரும். First you receive it in your heart by faith, and then you will understand in your head by your reasoning. முதலாவது விசுவாசத்திலே இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய மூளை அறிவிலே அது வரும். It is not head to heart, but it is heart to head. அறிவிலிருந்து இருதயத்திற்கு அல்ல, இருதயத்திலிருந்து அறிவிற்கு. This is the mystery of godliness revealed to us in the Holy Bible. இதுதான் வேத வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ பக்திக்குரிய ரகசியம். Reversal of this order has led many people astray from the centrality of the teachings of God. இந்த வரிசை கிரமத்தை நாம் மாற்றுவோமேயானால் வேத புத்தகத்தில் இருக்கிற தேவனை மையம் என்பதை அநேகர் தவறிவிட்டு மையம் என்பதை அநேகர் சரிவர விளங்கிக் கொள்ள தவறி இருக்கிறார். Sometimes to explain Trinity, all kinds of simplistic solutions and illustrations are given. சில சமயங்களில் திருத்துவத்தை விளக்குவதற்காக பல எளிய எடுத்துக்காட்டுகள் வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவார்கள். I heard someone saying Father, Son and the Holy Spirit is like water, steam and ice. ஒரு சொல்வார், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொன்னால் தண்ணீர் நீராவி ஐஸ் கட்டி என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். It's all right for Sunday school, but we won't be able to appreciate it. Once you study science, you won't be able to appreciate it. ஒருவேளை அது ஓய்வு நாள் பள்ளி கூட பிள்ளைகளுக்கு சரியா இருக்கும், ஆனால் விஞ்ஞானத்தை படித்து தேறினவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. So any illustration or any analogy will fall short of full explanation of Trinity. திருத்துவத்தை எந்த ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு முழுமையாய் விளக்கிவிட்டோம் என்று சொல்ல முடியாது. So beware of any analogy. Any analogy, if you get into it too much, it will be misleading. எந்த ஒரு பகுத்து சொல்லுகிற உருவக எடுத்துக்காட்டுகளை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதை நாம் அதிகமாய் கவனிக்க தொடங்கினால் நாம் தவறாய் நடத்தப்படுவோம். Because we say like this, இவ்விதமாய் சொல்வதினால் some friends have totally denied Trinity. திருத்துவம் என்பதே இல்லை என்று ஒரு சிலர் முற்றிலும் மறுதளிக்கிறார்கள். What is their argument? அவருடைய விளக்கம் என்ன? The word Trinity is not found in the Bible. திருத்துவம் என்ற பதம் வேதத்தில் இல்லை. That is true. அது உண்மை. The word Christianity also is not in the Bible. கிறிஸ்தவம் என்பது வேதத்தில் இல்லை. So what? அப்படியானால் என்ன? There are so many words which are not in the Bible. இப்படி வேதத்தில் இல்லாத ஏராளம் பதங்களை நாம் இருக்கிறது. Since the word Trinity is not there in the Bible, but the Trinitarian God is in the Bible. திருத்துவம் என்ற பதம் இல்லை, ஆனால் திருத்துவ தேவன் வேதத்தில் இருக்கிறார். The word Christianity is not in the Bible, but the message of Christianity and the life of Christianity is in the Bible. கிறிஸ்தவம் என்ற பதம் வேதத்தில் இல்லை, ஆனால் கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை என்ன, கிறிஸ்தவத்தின் போதனை என்று வேதத்தில் இருக்கிறது. Now all these three persons of Trinity, they have the same purpose and they are the same in a sense, but they are different in functions. இந்த மூன்று நபரும் ஒரே குணமுடையவர்கள், ஒரே தன்மையுடையவர்கள், ஆனால் மூவரும் வித்தியாசமான செயல்பாடு உள்ளவர்கள். Underline the word function. செயல்பாடு. Functional differences. They carry out different activities. அவர்கள் மூவரும் வித்தியாசமான மூன்று செயல்பாடுகளை உடையவர்கள். Take for example creation. எடுத்துக்காட்டாக சிருஷ்டிப்பு. God the Father spoke the words of creation. சிருஷ்டிப்பின் வார்த்தையை பிதாவாகிய தேவன் பேசினார். What did he do? அவர் என்ன செய்தார்? And God said. தேவன் சொன்னார். And God said. தேவன் சொன்னார். So God the Father spoke the words of creation. ஆகவே பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பின் வார்த்தையை பேசினார். God the Son carried out
the creative orders or the creative decrees. Indha srishtippin kattalaiyai kumaranaagi devan nerivetinar. That's what we read in John 1:3. Yovan 1:3 adai vasikkrom. All things were made through him, and things which were made, nothing was made without him. Sagalamum avar moolamai undayittu undanadu ondrum avarale ellamal undagavillai. And what does the Holy Spirit do in creation? Srishtippil parisutha aaviyanavar enna seidar? He is sustaining the manifest presence of God in creation. Indha srishtippin paniyile srishtigatharai thaangugira oru paniyai seidhu vandirukkar. He is just maintaining the presence of God in creation. Srishtigarinudaiya பிரசன்னத்தை அந்த சிருஷ்டிப்பில் தாங்குகிறார். The spirit of God was hovering on the face of the waters. ஜலத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். So we find that all the three persons with the different functions, they brought creation to pass. இந்த மூன்று நபரும் வித்தியாசமான செயல்களை செய்து அந்த சிருஷ்டிப்பை நிறைவேற்றுகிறார்கள். Now take another example. இன்னொரு எடுத்துக்காட்டு. Redemption. மீட்பு. God the Father planned redemption and sent his son. பிதாவாகிய தேவன் மீட்பின் திட்டத்தை உருவாக்கி தம்முடைய குமாரனை அனுப்பினார். Shall we all say John 3:16 together? யோவான் 3:16 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? God so loved the world that he gave his only begotten son, that everybody say in English. எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலத்தை முதல்ல சொல்லுங்க. No Tamil, because we are all missionary minded in India. We are not interested in evangelizing Tamil Nadu. Come on. Okay. God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting life. God so loved, he planned it out and he sent his son. தேவன் இவ்வளவாய் நேசித்து தம்முடைய குமாரனை அனுப்பினார். God the Son accomplished the plan of redemption. குமாரனாகிய தேவன் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். That's what we read in John's Gospel 6th chapter. யோவான் 6ஆம் அத்தியாயத்தில் அதை வாசிக்கிறோம். Verses 38 to 40. 38 முதல் 40. I have come down from heaven not to do my own will but the will of him who sent me. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். This is the will of the Father who sent me, that all of his he has given me I should do nothing but raise it up on the last day. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போக கடைசி நாளில் அவை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. Sometimes we make a lot of mistakes here. அநேக சமயங்களில் இதில் நாம் தவறு செய்கிறோம். We say, oh Father God, thank you for coming and dying for me. Father God never came and died for you. பிதாவாகிய தேவனே, நீர் எனக்காக இறங்கி வந்து மரித்ததற்காக நன்றி என்று சொல்கிறோம். ஆனால் அது தவறு. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் இறங்கி வந்து மரிக்கவில்லை. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. God the Father never came to die. He sent his son and his son died for us. பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்து மரிக்கவே கிடையாது. அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் நமக்காய் மரித்தார். And what does the Holy Spirit do in redemption? இந்த மீட்பின் பணியில் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்ன? He applies redemption for our enjoyment or our application. நாம் அதை அனுபவிக்கத்தக்கதாக அந்த மீட்பை நமக்கு உண்மையாக்குகிறார். That's what Jesus was explaining to Nicodemus. நிக்கோதேமுவுக்கு ஆண்டவராகிய இயேசு அதை விளக்கி சொன்னார். John's Gospel 3rd chapter. யோவான் 3 reading from verse 5 to 8. 5 முதல் 8. He spoke about the being born of spirit and water, and then he said that which is born of the flesh is flesh and that which is born of the spirit is spirit. So he applies redemption upon us. That is the function of the Holy Spirit. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று ஆவியானவர் அந்த மீட்பின் வாழ்க்கையை நமக்கு தருகிறார். So whether you take creation or redemption or the second coming and whatever it is, you find at every stage you find that all these three persons of Trinity functioning in different areas. ஆகவே சிருஷ்டிப்பாய் இருந்தாலும் மீட்பாய் இருந்தாலும் இரண்டாம் வருகையாய் இருந்தாலும் இந்த திருத்துவத்தின் மூன்று நபர்களும் தனித்தனி வேலை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். Now we move to another very delicate area. இன்னொரு கருகலான பகுதிக்கு நாம் கடந்து போகிறோம். Even though the Son and the Holy Spirit are co-equal with God the Father, they subject themselves or they subordinate themselves to God the Father in their roles. பிதாவாகிய தேவனுக்கு இணையாகவே இந்த குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியான தேவனும் இருந்தாலும் இவர்கள் தாங்களாகவே இந்த பிதாவாகிய தேவனுடைய ஆளுகைக்கு அதிகாரத்திற்கு தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்கிறார்கள். Now failure to understand this truth
is 50% reason for most of the confusions in Christendom. Indha oru satyat upadesathinudaiya taatpariyathai sarivara vilangikkolladadinal dhaan indriki yerathala 50% thurupadesangal nirandirukkinrana thavarana valiyil pogirar. In some churches or in some fellowships or in some groups, it is Jesus, Jesus, Jesus and finally another Jesus. Oru sila kulukkalile yesuve 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 endru veroru yesuvukku poiduvaar. And in some circles, it is Holy Spirit, Holy Spirit, Holy Spirit and another spirit. Innoru sila kootathile parisuthaavi aavi 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 endru veroru aavikku povaar. It is all because the role of Son and the Spirit to the Father has not been properly understood. Yenendral kumaranum parisuttha aaviyanavarum pidavaga devanodu endha alavil nilayil irukkargal endrai kuritha arivinmai dhaan kaaranam. This has become the two camps, two divisions in Christianity. Kristuva vattarathil rendum irandu orangal. Jesus, Jesus, Jesus. Ondru yesu yesu yesu. Spirit, Spirit, Spirit. Innondru aavi aavi aavi. Poor father is forgotten. பிதாவை யாரும் நினைப்பதே கிடையாது. Question is to answer, whatever happened to the father? பிதாவிற்கு என்ன நேர்ந்தது? பிதாவானவர் என்னவானார்? என்னவானார்? That's what I am going to answer now. Whatever happened to the father? பிதாவானவர் என்னவானார்? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டும். Now I want you to be very attentive because this is a very delicate subject and proper understanding will release you from any bondages known to you or unknown to you. இது ஒரு கருகலான ஒரு உபதேசமாகும். இந்த உபதேசத்தை நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்களானால் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாதிருக்கிற அநேக கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Forgotten father. மறக்கப்பட்ட பிதாவானவர். Whatever happened to the father? பிதாவானவர் என்னவானார்? Let's see what place the father has and what place we have failed to give to. நாம் பிதாவானவர் என்ன ஸ்தானத்தில் இருக்கிறார், நாம் எந்த ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கவில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். We'll take one by one in our Christian experience. கிறிஸ்தவ அனுபவத்தில் ஒவ்வொரு படியாக நாம் எடுத்துக்கொள்வோம். First we'll take salvation. முதலாவதாக இரட்சிப்பு. Repentance is towards God the Father. மனம் திரும்புதல் என்பது பிதாவாகிய தேவனுக்கு நேராக செய்ய வேண்டிய ஒன்று. Faith is on the Lord Jesus Christ. விசுவாசம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வைக்க வேண்டியது. And the conviction is by the Holy Spirit. பாவ உணர்வு என்பது பரிசுத்த ஆவியினால் அருளப்படுவது. Please turn with me to Acts 20 and 21. அப்போஸ்தலர் நற்பணிகள் 20 21 பாருங்க. Testifying to Jews and also to Greeks, repentance towards God and faith towards our Lord Jesus Christ. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். Repentance is aimed towards the Father. மனம் திரும்புதல் பிதாவாகிய தேவனுக்கு நேராக. Faith is on the finished work of Jesus Christ. விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு நமக்காய் செய்து முடித்த கிரியையின் பேரில். And the entire conviction and assurance is brought to us by the Holy Spirit. பாவ உணர்வு ரட்சிக்கப்பட்டோம் என்ற நிச்சயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளி செய்கிறார். Can anyone tell me John 1:12 without referring to the Bible? யோவான் 1:12 வேதத்தை திறக்காமல் யாராவது சொல்ல முடியுமா? இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில். Come on, Tamilians, God has not called you to evangelize Tamil Nadu. God has called you to evangelize India. This is what I'm saying. With all your conventions, with all your fasting prayers, with all your worships, with all your all-night prayers, you are still not missionary minded. This is my anger towards you. This is my complaint against Tamilians. You are still interested in Tamil Nadu. You give money, send somebody, and you sleep here.
தமிழ் கிறிஸ்தவர்களை குறித்து கோபம் முதலாம் இதுதான். எவ்வளவுதான் உபவாசம் பண்ணி ஜோபம் பண்ணினாலும், எவ்வளவுதான் கூட்டங்கள் நடத்தினாலும், எவ்வளவுதான் சுவிசேஷ படை முயற்சிகள் இருந்தாலும், முடிவு என்னவென்றால் தமிழ்நாட்டையே சுவிசேஷ மயமாக்குவதுதானே தவிர வட மாநிலங்களை குறித்த கவலை கிடையாது. ஆகையினால் நாம் பணத்தை கொடுத்து ஜபம் பண்ணி இங்கேயே தூங்கிக் கொண்டிருக்கிறோம். God says, Moses, மோசே என்று தேவன் கூப்பிட்டார். Here am I, send Aaron. இதோ அடியேன் இருக்கிறேன், ஆரோனை அனுப்பும். Anyone? John 1. Yovan 1:12. See? Is it so difficult? This gospel text, is it so difficult? சுவிசேஷ வார்த்தை தான் இது. இது கடினம் அவ்வளவு. Okay, one of you open and read. Because the videotape, audio tape is getting wasted. At that, at least stand up and read. Stand up for Jesus. We believe on Jesus, the Son of God. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைக்கிறோம். Whose children we become? நாம் யார் பிள்ளைகளாகிறோம்? The children of God the Father. பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். As many as believe on Christ and receive him, to them he gave power to become the children of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். How does that assurance come to us? இந்த நிச்சயம் நமக்கு எப்படி வருகிறது? The spirit itself bears witness with our spirit that we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். You see the work of different the three persons of Trinity, their functions. திருத்துவத்தின் மூன்று நபரும் வித்தியாசமான பணியை செய்கிறார்கள். We go to the Father, நாம் பிதாவிடத்தில் போகிறோம், in repentance, மனம் திரும்புதலோடு, through Jesus, இயேசு கிறிஸ்து மூலமாய் போகிறோம். Why? ஏன்? He ever lives to make intercession for those who come to God through him. அவர் மூலமாய் தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் என்றென்றைக்கும் அவரை ரட்சிக்கும் அவர்களை ரட்சிக்கும்படி வேண்டுதல் செய்கிறபடியால். Turn with me to Hebrews 7:25. எபிரேயர் 7:25. He is able to save to the uttermost. Now here again it is salvation, total salvation. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இங்கும் ரட்சிப்பு. Who come to God, தேவனிடத்தில் வருகிறவர்களை, through him, அவர் மூலமாய் சேர்கிறவர்களை, to save them, அவர்களை ரட்சிக்கிறார். Jesus, come into my heart. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். Open your heart to Jesus. உன் இருதயத்தை இயேசுவுக்கு தர. These are all kindergarten message. இது ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகளுடைய பிரசங்கம். This is not Bible standard. இது வேதத்தின் தரத்தின் படியான பிரசங்கம் அல்ல. These are all incomplete gospel. இது முற்றுப்பெறாத சுவிசேஷ வாசகங்கள். This is neither full gospel nor gospel, not even half gospel. இது முழு சுவிசேஷம் கிடையாது, இது அரை சுவிசேஷம் கூட கிடையாது. Jesus, come into my heart. Jesus, I love you. You love me. I open my heart to you. These are all terminology not found in the Bible. வேதத்தில் நாம் காணாத வாசகங்கள் இவைகள். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் உள்ளத்தில் திறக்கிறேன் என்பதெல்லாம் வேறு சுவிசேஷம். Repent to the Father. பிதாவினிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். Father, against heaven and you I have sinned. நான் உமக்கு விரோதமாய் பரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட வேண்டும். Come to God through Jesus, the intercessor. நமக்காய் வேண்டுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினிடத்தில் சேர வேண்டும். Make your messages clear. உங்களுடைய செய்தியை மிக தெளிவாக்க வேண்டும். All sin against is God the Father. எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார். We have gone away from our heavenly Father as a prodigal son. கெட்ட குமாரன் சொன்னது போல நாம் பரத்துக்கு விரோதமாய் பரம தகப்பனை விட்டு தூரம் போயிருக்கிறோம்.
And we are coming back to him. நாம் திரும்ப அவரிடத்தில் வர வேண்டும். In repentance. மனந்திரும்புதலோடு வர வேண்டும். Once the fatherhood of God is forgotten in the process of salvation, repentance will not be properly stressed. ரட்சிப்பின் திட்டத்தில் பிதாவாகிய தேவனுடைய பங்கை சரிவர நாம் வலியுறுத்தி சொல்லாவிட்டால் இந்த மனந்திரும்புதலும் ரட்சிப்பும் பூரணப்படாது. மனந்திரும்புதல் சொல்லப்படாது. மனந்திரும்புதல் என்பது சொல்லப்படாது. That's why you find in modern conventions and modern preaching repentance is not there. அதனால் தான் இந்த நவீன கால கன்வென்ஷன் கூட்டங்கள் சுவிசேஷ கூட்டங்களிலே மனந்திரும்பு என்கிற பதம் அதிகமாக சொல்லப்படுவது. It is mostly if you come to Jesus you will receive a blessing. பொதுவாக சொல்லப்படுவது இயேசுவிடத்தில் வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பார்கள். But that is not Bible. ஆனால் வேதத்தில் அது இல்லாத ஒன்று. Is not the gospel at all. அது சுவிசேஷமே கிடையாது. Gospel is first of all repentance. மனந்திரும்புதல் என்றால் முதலாவது ரட்சிப்பு என்றால் முதலாவது சுவிசேஷம் என்றால் முதலாவது மனந்திரும்புதல். Repentance towards God and faith on Christ. தேவனிடத்தில் மனந்திரும்பி இயேசுவின் பேரில் விசுவாசம் வைத்தல். We'll take another Christian experience. இன்னொரு கிறிஸ்தவ அனுபவம். That is prayer. ஜெபம். Ephesians chapter 2 and verse 18. Through him avar moolamai, that is through Jesus, Yesu Christuvin moolamai, we have access by one spirit, ore aavinaale, to the father, pidavinidathil serum slakiyam. See, so clear. How can we afford to ignore all these passages? மிகத் தெளிவாக இருக்கும்போது இப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் கவனியாமல் இருப்பது எப்படி? Whom do we go? நாம் யாரிடத்தில் போகிறோம்? To the Father. பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியம். Through whom do you go? யார் மூலமாய் சேருகிறோம்? Through Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். By whose enablement we go? எவருடைய உதவியினால் நாம் அவரிடத்தில் சேருகிறோம்? The Holy Spirit. ஆவியானவரே. I will give you some other references from the Bible. வேதத்திலிருந்து சில எடுத்துக்காட்டு வசனங்கள் சொல்கிறேன். How we must address our prayer primarily to the Father in the name of Jesus by the enablement of the Holy Spirit. நாம் ஜெபத்தை பிதாவை நோக்கி பரிசுத்தாவியானுடைய பலத்தோடு இயேசுவின் நாமத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதற்கான குறிப்பு வசனங்கள். Matthew 6:6-9. Matthew 6:6-9. Here the disciples asked Jesus how they should pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். When you pray, sixth verse, ஆறாவது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது, enter your room, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, shut your door, உன் கதவை பூட்டி, and pray to the, யாரை பார்த்து ஜெபம் பண்ணு, பிதாவை நோக்கி. Come to verse 9. 9. In this manner, therefore, pray. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. Clear teaching. மிக தெளிவாக நேரடியாக எழுதி சொல்கிறார். Jesus, இயேசுவே, hallowed be your name. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. That's not what. அப்படி அல்ல. Our Father in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. See, clear teaching. மிக தெளிவாக. That's what I say. We must go by teaching. We must go by doctrine. நாம் உபதேசத்தின்படி நாம் போக வேண்டும் என்று அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். John's Gospel, 16th chapter. யோவான் அச்சேதி நூல் 16ஆம் அதிகாரம். Some of you have your scales from your eyes falling down. Now this is the time where you have to really rejoice for the release that comes to you. உங்கள் அநேகருடைய சிலருடைய கண்களிலிருந்து செதில்கள் விழுகின்றன. இவ்விதமான விடுதலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். John 16:23-24. யோவான் 16:23-24. In that day you will ask me nothing. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். Until now, whatever you wanted, you asked me. இதுவரைக்கும் உங்களுக்கு எவைகள் தேவையா இருந்ததோ அதை என்னிடத்தில் கேட்டீர்கள். You didn't have bread. அப்பம் இல்லாதிருந்தீர்கள். You reported it to me. அதை என்னிடத்தில் வந்து சொன்னீர்கள். You ran out of wine.
திராட்சரசம் குறைவுபட்டது. You came to me or you sent my mother to me. நீங்கள் என்னிடத்தில் வந்தீர்கள் இல்லாவிட்டால் என்னுடைய தாயாரை என்னிடத்தில் அனுப்பி வைத்தீர்கள். When you wanted something, you immediately asked me. ஆகவே இந்த உலகத்தில் நான் இருக்கும்போது உங்களுக்கு எவை தேவைப்பட்டதோ அதற்கு என்னிடத்தில் சொன்னீர்கள். A day comes when I'll be taken away from you. ஒரு நாள் வரும் உங்களை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். In that new dispensation, in that day, நான் அவிதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த நாளில் அந்த யுகத்தில் you will ask me nothing. நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். Most assuredly I say to you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், whatever you ask the Father in my name, he will give you. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Until now, இதுவரைக்கும் you have asked nothing in my name. You asked me, but you have asked nothing in my name. நீங்கள் என்னிடத்தில் கேட்டீர்கள் ஆனால் என் நாமத்தினால் கேட்கவில்லை. You asked me, but you did not ask the Father in my name. இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் கேட்டிருந்தீர்கள் என் பிதாவினிடத்தில் கேட்கவில்லை. In my name, என் நாமத்தில் கேட்கவில்லை. Until now and hereafter, இதுவரைக்கும் இனிமேல். You see the dispensational change. அங்கே ஒரு யுகத்தினுடைய மாறுதல் ஏற்படுகிறது. Until now, இதுவரைக்கும். After this, இனிமேல் இனி அந்த நாளில். Hitherto, இதுவரை. Henceforth, இனிமேல். You see, so beautifully the Lord Jesus Christ divided the dispensation. அந்த யுகத்தை குறித்த ஒரு தெளிவான பிரிவை இங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிறார். And the disciples were slowly beginning to learn that because they were also in a learning process. It took some time for them to pick it up. சீடர்களும் மெதுவாக கற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். அந்த கற்றுக்கொள்ளுகிறது என்பது காலம் எடுக்கும். Because they had to unlearn a lot of things and move into the new pattern. அவர்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருந்ததை விட்டுவிட்டு புதிய போதனைக்கு கடந்து வர வேண்டியது இருந்தது. But I think they learnt much faster than we would think. ஆனால் நாம் நினைப்பதற்கு மிக அதிகமாக வேகத்தில் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். Acts 4:29. அப்போஸ்தலர் 4:29. Here we have the first recorded prayer of the early church. ஆதி திருச்சபை ஏறெடுத்த முதல் ஜெபம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Now Lord, இப்பொழுதும் கர்த்தாவே. Whom are they addressing? யாரை பார்த்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள்? I know they are addressing the Father. பிதாவாகிய தேவனை பார்த்து தான் ஏறெடுக்கிறார்கள். How do I know that? எப்படி நமக்கு தெரியும்? They say, let signs and wonders be done in the name of your holy servant Jesus. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் என்று அவர்கள் சொல்வதினாலே அவர்கள் பிதாவை தான் அந்த ஜெபத்தில் முதலாவது சொல்கிறார்கள். It's very clear. So they are beginning to learn this new prayer pattern of New Testament. புதிய ஏற்பாட்டின் புதிய ஜெப பாணியை அவர்கள் கற்றுக்கொள்ள தொடங்கி விட்டார்கள். And what happened in verse 31? 31ல் என்ன நடக்கிறது? When they had prayed, அவர்கள் ஜெபம் பண்ணின போது, they were all filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். Pray to the Father, பிதாவை நோக்கி ஜெபம் ஏறெடுத்தார்கள். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் ஏறெடுத்தார்கள். With the power and enablement of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால் ஏவுதலினால் அதை செய்தார்கள். See, they are now very steadily moving into this new learning. இந்த புதிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். Romans 8 chapter, ரோமர் 8 verse 15. 15. You did not receive the spirit of bondage again to fear. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், but you received the spirit of adoption by whom we cry out, Abba, Father. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Verse 26. 26. Likewise the spirit also helps in our weaknesses. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். We don't know what to ask. நாம் எப்படி வேண்டிக் கொள்வது என்று தெரியவில்லை. என்ன கேட்பது என்று தெரியவில்லை. So the Holy Spirit assists us. ஆகவே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். And verse 27. 27. He who searches the hearts, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், he makes intercession for the saints according to the will of God the Father. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், we say அப்பா Father, அப்பா பிதாவே என்று சொல்ல வேண்டும். But we don't know what to ask. என்ன கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. The indwelling Holy Spirit enables us to articulate or verbalize our inner feelings and needs
in prayer. Namakulle vasamayirukkira parisutha aaviyanavar nammude ullakidakkagalai vaarthigalaaki perumuchigalaaki aandavare sannidhanathil jabamayirukkira. And this was consistently Paul's pattern of prayer also. Paul apostle jaba murayum kuda ipidi than irukkirathu endrai neduguve na paarkalam. Ephesians 1:16-17. Ephesians 1:16-17. Making mention of you in my prayers, that the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give you the spirit of wisdom. En jabangalil ungalai nenaitu nammudaiya kathraagiya Yesu Kristuvin devanum magimiyin pidavumanavar endru solugirar. He says, I am asking the Father of Jesus Christ and also the God of Jesus Christ. Naan Yesu Kristuvinude pidavum Yesu Kristuvinude devanumaagiya pidavai nokki naan yerudukkira jabamavadu. Third chapter, 3rd chapter, 14th verse, 14th vasanam. For this reason I bow my knees to the Father of our Lord Jesus Christ. Naan paralogathilum poolagathilulla mulu kudumbathirkum naamakaranaragi nammude kathraai irukkira Yesu Kristuvinudaiya pidavai nokki nokki mulangal padiyittu. I bow my knees, I address my prayers to the Father and God of our Lord Jesus Christ. Naan mulangal padiyittu enude jabathai nammudaiya kathraai irukkira Yesu Kristuvudaiya pidavai nokki eradukiren. To whom do we confess our sins? Nammudaiya paavangalai yaar edathil arikki seiya vendum? First John 2nd chapter verse 1. 1 John 2:1. My little children, yen pilligale, these things I write to you that you may not sin. Ningal paavam seiyadapadikku ivigalai ungalku ezhudugiren. If anyone sin, oruvan paavam seivananal, we have an advocate with the Father, neethi Jesus Christ the righteous. Neethiparaai irukkira Yesu Kristu namakkaga pidavinidathil parindu pesugiravarai irukkira. So whom do you confess to? Yaar edathil naam paava arikkai seiya vendum? To the Father. Pidavin edathil arikkai seiya vendum. Who pleads on our behalf? Yaar namakkai parindu pesuvar? Jesus Christ. Yesu Kristu. How do we understand this better? Idai naam eppadi nandrai innu velangikollalam? Verse 7. 7th vasanam. If we walk in the light as he is in the light, 1:7, avar oliyil irukkirathu pole naamum oliyile nadandal, we have fellowship with one another, oruvarodu oruvar aikkiyappattirupom. The blood of Jesus Christ, his son, avade kumaranage Yesu Kristuvin ratham, his son cleanses us. Avarudaiya kumaranage kumaranin ratham namai kalivi suthigarikkirathu. So it becomes very clear in this language that the addressing of our sin confession is directed towards the Father. Agave nammudaiya paava arikkai endru pidavaya devanai nokki yeredukapada vendum. Hebrews 2nd chapter, Hebreer 2 verses 17 and 18. 17, 18 vasanangal. In all things he had to be made like his brethren, that he might be a merciful and faithful high priest in things pertaining to God, to make intercession and propitiation for the sins of the people. 2:17. Andriyum avar janathin paavangalai nivarthi seivadharku eduvaga deva kaaryangalai kurithu irakkamum unmaiyum ulla pidha pradhana aasariyara irukkumbadikku எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. As a high priest, பிரதான ஆசாரியர், he pleads before the Father for us. பிதாவை நோக்கி நமக்காக பரிந்து பேசுகிறார். I'm going to ask you a simple question. ஒரு எளிய கேள்வி. Who baptizes us with the Holy Spirit? பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பவர் யார்? Jesus Christ. Yesu Kristu. Jesus Christ is the one who baptizes us with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நம்மை ஞானஸ்நானப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவே. But whom should we ask for the Holy Spirit? ஆனால் பரிசுத்த ஆவியானவரை யாரிடத்தில் கேட்க வேண்டும்? That's what Jesus said. Yes, adithan sonnar. If you then evil, you know how to give good gifts to your children. Ulladavulagi neengal ungal pilligalukku nalla eevugalai kodukka arindirukkum bodhu, how much more shall your heavenly Father give the Holy Spirit to those who ask him? Paramapidavanavar tammidathil vendikkollavulukku parisuthaaviyai kodupadhu adhiga nichayam. Because Jesus also
prayed to the Father for the Holy Spirit. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவி பெறுவதற்காக பிதாவை நோக்கி தான் ஜெபித்தார். What did he say? அவர் என்ன சொன்னார்? I will pray to the Father and he will send you the Holy Spirit. நான் பிதாவை வேண்டிக்கொள்வேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை கொடுப்பார். Right, that's what in John's Gospel 14:16 we read. யோவான் 14:16 அதை வாசிக்கிறோம். So this functional style, this functional order we should never forget in all our Christian experiences. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ அனுபவத்தின் போது இந்த செயல்பாட்டு வரிசைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. Now comes a question. இப்பொழுது ஒரு கேள்வி. Practical question. நடைமுறை கேள்வி. Does this mean we should never address Jesus directly in prayer? இப்படி இருப்பதினாலே ஜெபத்திலே இயேசுவே என்று நாம் ஆரம்பிக்க கூடாதா? Now we have to answer this question. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். Because this is very very prevalent all over Tamil Nadu. தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் இந்த விதமான ஜெபம் என்பது சாதாரண நிகழ்ச்சி. Because leaders are doing it, people are doing it. ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவ தலைவர்களும் செய்கிறார்கள், அதை பார்த்து மக்களும் செய்கிறார்கள். So everywhere this is the season, this is what's going on. இதுதான் இந்த காலத்தின் கோலம். இன்றைக்கு எல்லாரும் இயேசுவே என்று தான் ஜெபித்து பழகி இருக்கிறார்கள். Does this mean we should never address Jesus in prayer? உபதேசம் இப்படி இருப்பதினாலே ஜெபத்தில் இயேசுவே என்று சொல்லக்கூடாதா? We cannot say that. அதை நாம் சொல்லக்கூடாது என்று சொல்ல முடியாது. But ஆனால் addressing Jesus directly in prayer is more an exception than a rule. இயேசுவே என்று ஜெபத்தில் நாம் சொல்லுவது ஒரு விதிவிலக்கு தானே தவிர இதுதான் சட்டம் என்று சொல்ல முடியாது. I hope you understand that. விளங்கிக் கொண்டீர்கள் நம்புகிறேன். Exceptional situations occasionally it may be there, but regularly and generally as per the teaching of the scriptures it should not be so. சொல்லக்குறிச்சு நமக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசத்தின்படியாக நாம் பிதாவை நோக்கி தான் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் விதிவிலக்கப்பட்ட ஒரு நிலை போன்று இயேசுவே என்று கேட்பதிலே தவறில்லை என்று நினைக்கிறேன். Sometimes we take some exemptions and we make them a rule. சில சமயங்களிலே விதிவிலக்காக இருக்கிறதையே சட்டம் என்று ஆக்கி விடுகிறோம். For example, take Stephen. ஒருவேளை ஸ்தேவானை எடுத்துக்கொள்ளுங்கள். Stephen said, Lord Jesus, receive my spirit. இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். No, that is not a model for prayer. அது ஜெபத்திற்கு ஒரு நல்ல ஜெப முறையினுடைய மாதிரி என்று எடுக்க முடியாது. Just then I told you they were coming away from the old pattern to the new pattern. அவர்கள் பழைய நிலையிலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்கு மாறுதல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். And he saw the whole heaven opened. பரலோகமே திறந்திருக்கிறதை அவன் கண்டான். And Jesus who was seated on the right hand now he was standing at the right hand. வலது பாதத்தில் உட்கார்ந்திருந்த இயேசு அங்கே நிற்கிறதை கண்டான். And the whole thing was full of glory and the fellow was stoned from all directions for his faith on Christ. இங்கே அவனை ஜனங்கள் இயேசுவின் பேரில் இருக்கிற விசுவாசத்திற்காய் கல்லறிந்து கொண்டிருக்கும் போது மகிமை பொருந்தின ஒரு காட்சியை அவன் பார்க்கிறான். And everybody around him were anti-Christ. They were not anti-Father. அவர்கள் எல்லாரும் அவனை சுற்றி நின்ற எல்லாருமே கிறிஸ்துவுக்கு விரோதமாகத்தான் கல்லறிந்தார்களே தவிர பிதாவுக்கு விரோதமாய் கல்லறியவில்லை. So at that instance, in that situation, he said, Lord Jesus, receive my spirit. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவன் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். ஆயிரம் வசனம் இருக்கிறதை விட்டுட்டு எங்கேயாவது போய் நுழைஞ்சு போய் உன்னை அப்படி பிடிச்சி கொக்கி எடுத்து வர்ற பழக்கம் நம்ம விட்டு போகணும். தூண்டில் போட்டு பிடிக்கிற ஒரு பழக்கம். You see, there is a clear-cut general teaching of the scripture so prevalently spread all over the Bible. வேதத்திலே மிக தெளிவாக போதனையானது மிக விஸ்தாரமாக விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு எங்கோ இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இப்படித்தான் என்று சொல்லக்கூடாது. We will quote Stephen, but we will run away from the spot before the first stone falls on us. இப்படி ஸ்தேவான் சொன்னான் என்று சொல்லி எடுத்துக்காட்டு சொல்லுவோம். ஆனால் ஸ்தேவான் போல ஒரு கல் மேலே படுவதற்கு முன்னால் ஓடிவிடுவோம், பறந்து விடுவோம். And when you come to Revelation 22nd chapter, some people take that also as a pattern. வெளிப்படுத்தல் புத்தகம் 22ஆம் அத்தியாயத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை கூட முன்னே ஒரு மாதிரியாய் சொல்வார்கள். Verse 20. 20. He who testifies to these things says, surely I am coming quickly. இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். And in response, அதற்கு பதிலாய், Even so come Lord Jesus. ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும்.
This is not a regular prayer. இது ஒரு வழக்கமான ஜெபம் கிடையாது. He is saying I am coming. We are saying yes, please come. அவர் சொல்கிறார் வருகிறேன் என்று. நாம் சொல்கிறோம் ஆமென் வாரும் என்று சொல்கிறோம். So these are not passages to be taken to establish a prayer pattern. I hope you understand. This is the way we should learn doctrine. ஒரு ஜெபத்தினுடைய பாணியை நிறை ஒரு நிலைவரப்படுத்துவதற்காக எடுத்து கையாளப்பட வேண்டிய எடுத்துக்காட்டுகள் கிடையாது. மிக தெளிவான வசன பகுதிகள் உபதேசத்திற்கு ஏராளம் உண்டு.